ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ட் சொல்லி சார், இந்த டிசி பேட்டரி ஜோன் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சிங்க, இந்த ஃபீல்டுக்கு எப்படி என்ட்ரானீங்கன்னு சொல்லிங்க, உங்கள் நேம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்க சார். ஆக்சுவலாக டிச்சி பேட்டரி ஜோன்றது என் பேர் ஆரம்பம். டிச்சி பேட்டரி ஜோன்றது ஆரம்பித்தது 2012 ஏப்ரலில் ஆரம்பித்தேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2008 இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன், வேறு பேட்டரி கடையில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். சரி சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2012 ஏப்ரலில் இந்த கடை ஸ்டார்ட் பண்ணேன் சார். அப்போது மேஜராக வந்து எக்ஸைட் டீலர் இருக்கணும். அட் சேம் டைம் இன்வெர்ட்டரை பொறுத்தளவு மல்டி பிராண்டு எல்லாமே பண்ணுறோம், இன்வெர்ட்டர் மல்டி பிராண்டு, பேட்டரி வந்து லூமினஸும் பண்ணுறோம், லூமினஸ் எக்ஸைட் அந்த லூமினஸ். ஓகே சார். இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இந்த ஃபீல்டுக்கு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணது, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லலாம் அந்த ஃபீல்டை பண்ணுறீங்க? இந்த ஃபீல்டுக்கு வந்தது அக்கேஷனலாக ஃப்ரெண்டு மூலமாக தான் சார் வந்தேன். அவர் நம்ம சேர்ந்து பண்ணலாமோ, வேற ஒருத்தர் ஆரம்பித்தார் அவரோட ரிலேட்டிவ், நம்ம சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லும்போது என்னை நானும் அவரும் சேர்ந்து பார்த்துக்கிற மாதிரி உள்ள என்ட்ரி ஆகலாம். என்ட்ரி ஆகும்போது புதுசு தான், அதுக்கப்புறம் உள்ளே வந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டோம். பட் சேல்ஸ் தான் மெயின் கான்செப்ட், சேல்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பசங்களை வச்சு ரன் பண்ணும்போது திரும்ப வந்து ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சரி தனியாக வைக்கணும்னு தோணுனே தனியாக வச்சேன். ஓகே சார். பேட்டரி ஃபீல்ட் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் எப்படி சார் இருந்துச்சு, பிராண்டட் அப்படிங்கிறப்போ மக்கள்கிட்ட வந்து எக்ஸைடுங்கிறது ஒரு மனமிக்க ஒரு நேம் இருந்துச்சு, வரவேற்பு எப்படி இருந்தது, நீங்கள் என்ட்ரு ஆகிறப்ப எப்படி சார் இருந்ததுப்போ? நாங்கள் என்ட்ரு ஆகும்போது கொஞ்சம் டிமாண்டில் தான் சார் இருந்தது, அப்போ வந்து மார்க்கெட் நல்லா இருந்தது, அப்போ வந்து பவர் கட் கொஞ்சம் இருந்ததுனால சேல்ஸ் நல்லாவே இருந்தது. 2008 டிசம்பரில் என்ட்ரி ஆகும், 8-9 ஆவரேஜாக இருந்தது, 10-11 அந்த 12 வந்து ஓரளவு நல்லாவே இருந்தது, 12-13 வரையும் பரவாயில்ல நார்மல் சென்ஸ். அதுக்கப்புறம் 13 அப்புறம் கிராஜுவல் ஆட்டோமோட்டிவ் டிவிஷனில் வந்து 2-வீலர் பேட்டரி, 4-வீலர் பேட்டரி, லாரி, ஜேசிபி இந்த மாதிரி பேட்டரிஸ் எல்லாமே, அட் தி சேம் டைம் இன்வெர்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸு, பேட்டரி சேல்ஸ் அண்ட் சர்வீஸு எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஓகே சார். இப்போ பெரும்பாலும் மக்கள்கிட்ட வந்து பேட்டரி அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது சார், ஒன்று எக்ஸைடுங்கிறாங்க இல்லை இம்போர்ட்டட் நிறையா வந்திருக்குன்ட்டு, ஒரு பேட்டரி எப்படி சூஸ் பண்ணணும், அடிப்படையாக என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கு சார் பேட்டரி வாங்குறது? பேட்டரி அப்படின்னு வரும்போது நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்டு சார். பிராண்டட் வைஸ் பார்க்கும்போது நம்ம எக்ஸைடு நல்லா இருக்கு. சரி. எந்த விதத்தில் நல்லா இருக்குன்னா குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் சேம். அட் தி சேம் டைம் சப்போஸ் வாரண்டி கிளைம், வாரண்டி கிளைம் வரும்போது வாரண்டி கிளைம் வாங்குறது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க கம்பெனி சைடு. பிராண்டட் பண்ணும்போது வர கம்ப்ளைண்ட்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும், கம்மியாக இருக்கும். நான் பிராண்டடுங்கும்போது சப்போர்ட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்னன்னீங்கன்னா இப்போ எக்ஸைடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டில் தொடர்ந்து டீலர்ஸ் வந்து அடுத்தடுத்து எத்தனை பேர் வந்து வந்தாலும் போனாலும் அடுத்தடுத்து வந்து என்ட்ரி ஆகிட்டு தான், அப்போ வந்து அவங்களுக்கு கிளைம் ரேஷியோ கம்மியாக இருக்கும்போது கஸ்டமருக்கும் நல்ல சர்வீஸ் கொடுக்க முடியுது. சர்வீஸ் கொடுக்கும்போது கஸ்டமர் எக்ஸைடு தான் வேணும் அப்படின்ற கஸ்டமரை எங்களால் கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு அவங்க கேட்குற குவாலிட்டி தான் கொடுக்குது. ஆல்டர்னேட்டாக இப்போ நண்பர்கள் சர்க்கிள் இந்த மாதிரி வராங்க போகிறாங்க, நீங்கள் எதுவும் சொல்லுங்கள் வாங்கிக்கலாம், பட் நாங்கள் சொல்லும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் பிராண்டடுக்கு உள்ள வேல்யூ வந்து குறையும். ஓகே சார். இப்போ இம்போர்ட்டட் வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் இதில் வந்து மார்க்கெட்டிங் குறைஞ்சிருக்கா எப்படி சார், இந்தியா தயாரிப்புகளில் எப்படி? இம்போர்ட்டட் வந்ததுக்கப்புறம் இம்போர்ட்டோட சேல்ஸ் இருக்குது சார், பட் ஆனால் நம்ம எக்ஸைடோட குவாலிட்டி சேல்ஸ் குறைஞ்சிருக்கான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். பட் க்ரோத் வைஸும் இயர் பை இயர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி சார். ஏன்னா ஆட்டோமோட்டிவ் டிவிஷனில் வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம். அதனால் ஆட்டோமோட்டிவ் டிவிஷன் சேல்ஸ் வந்து எந்த வகையிலையும் மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகாது, அதாவது பிரியமோடைய கம்பெனியோட சேல்ஸ் அஃபெக்ட் ஆகும். வரையாது. இப்போ நீங்கள் வந்து எப்படி சார் டொமஸ்டிக்ஸ் இல்லை எல்லாமே சேல்ஸ் பண்ணுறீங்களா சார்? எல்லாமே பண்ணுறோம் சார், எல்லா வேல்யூஸும் பண்ணிக்கிறீங்க. ஹோம் யூபிஎஸ்ஸு, கம்பெனிஸு, ஆன்லைன் யூபிஎஸ்ஸு, சரி எல்லாத்துக்குமே பண்ணிக்கிறீங்க, சோலாரு எல்லாமே பண்ணிக்கிறீங்க. ஓகே சார். இப்போ இப்போ வந்து சமீபத்தில் என்ன வரவேற்புகள் எது இருக்குது, இன்றைக்கி அட்வான்டேஜ் டெக்னாலஜி என்ன மாதிரியான பேட்டரி சார் வந்திருக்கு, என்ன மாடலில் வந்திருக்குன்னு சொன்னால்? அட்வான்டேஜ் டெக்னாலஜி அப்படிங்கும்போது டியூப்லர் டெக்னாலஜி. டியூப்லர் இப்போ கஸ்டமர் சைடில் இருந்தே வந்து எனக்கு டியூப்லர் பேட்டரி தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ டியூப்லர் பேட்டரியோட சேல்ஸ் இப்போ அதிகமாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் அது குறைவாக? எஸ் சார். டியூப்லர் பேட்டரியை பொறுத்தளவு உங்களுக்கு ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், பேட்டரியோட லைஃப் கூடுதல் வரும், சேம் வாரண்டி வந்து கொஞ்சம் ஹையர் வாரண்டியாக வரும், கிளைம் ரேஸியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே சார். இப்போ பெரும்பாலும் வந்து மோட்டார் ஃபீல்டு கொண்டு வந்தாலும் பெரும்பாலும் இன்றைக்கி வந்து இன்வெர்ட்டருக்கு பேட்டரிஸோட மஸ்ட்டு, சோலார் அட்டை இன்வெர்ட்டருக்கு பயன்படுத்துகிறாங்க. இதில் பிராண்டடில் என்னென்ன மாடல்ஸ் வருது, ரேட் வைஸுங்கிறப்போ எக்ஸைடு போகிறப்போ எப்படி சார் இருக்குது ரேட்டு எப்படி இருக்குன்னு?
ஹெட் சைடு இப்போ நிறைய மாடல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சார். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 150 ஏஜ்னா அதுலேயே கிட்டத்தட்ட 10 டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. சரி, ஸோ காம்படிட்டிவாக மற்ற பிராண்டையும் காம்படிட்டிவ் பண்ணணுன்றதுக்காக அதுக்கு ஈக்குவலான ரேட்டு வாரண்ட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மற்ற பிராண்டோட காம்படிஷனே இந்த மாதிரி நியூ மாடல்ஸ் வர்றதுனால அதை ஃபேஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார். ஓகே சார், கன்சியூமர்கிட்ட விழிப்புணர்வு இருக்கா சார்? ஒரு பிராண்டட் பேட்டரி தான் வாங்கணும், லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வு தெரியுதா? இல்லை வந்து உங்கள் மாதிரி டீலர்ஸ் சொல்கிறதான் கேட்குறாங்களா, இல்லை எலக்ட்ரீஷியன் சொல்கிறது கேட்குறாங்களா, எப்படி இருக்கு? கன்சியூமர்கிட்ட விழிப்புணர்வு இருக்குது சார், இருக்குது. அதாவது ஒரு 70% ஆஃப் பீப்புள் அவங்கள்ட்ட இருக்குது. இன்னும் சரியாக சொல்ல போனால் சில விஷயங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்தே நம்ம கற்றுக்கொண்டிருக்காரு. அவங்க நெட்டில் பார்த்துட்டு சில மாடல்ஸ் எங்களோட அப்டேஷனில் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக அப்டேட் பண்ணால் கூட அவங்க சொல்லும்போது திரும்ப நாங்கள் நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணி அதை ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு திரும்ப தான் அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. கன்சியூமர்கிட்ட கஸ்டமர்கிட்ட அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்குது. அட் சேம் டைம் சில இடங்களில் எலக்ட்ரீஷியன் குரூப் அவங்க செக்மெண்ட் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் கஸ்டமர் ஆனால் மேஜராக கஸ்டமர்கிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகே சார், சில பிராண்டட் கம்பெனிகளை பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ்க்காக ஷோரூம்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய நிலைமைக்கு நிறுவனங்கள் வந்துட்டாங்க. ஓகே சார், எக்ஸைடை பொறுத்த வரைக்கும் டீலர்ஸ் லிமிட்டடுங்கிறது எப்படி சார் கொடுக்குறாங்க? உங்களுக்கு இந்த கம்பெனி சப்போர்ட் எப்படி இருக்குது? நீங்களுக்கும் உங்களுக்கும் கன்சியூமருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது? ஓகே, ஒரு நிமிஷம் சார். ஓகே சார், சொல்லுது.